நெஞ்சை பூ போல் கொய்து விட்டார் புதுல பைக் இங்க விட்டோ. எங்க போற? நான் போறது இருக்கட்டும், முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. சம்மடி வாங்கிருப்ப போல தெரியுது. எங்கேயோ போற? டேய் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வீண் சாவ போறா? அப்ப அந்த நோட்புக்ல எழுதி வச்சிட்டு போ. டேய் சாவறதெல்லாம் நோட்புக்ல எழுதி வச்சிட்டு போ சொல்றேன். சரி, இந்த O5 பிளாட் எங்கடா வருது? டேய் டேய், இந்த O5 பிளாட் எங்கடா இருக்குது? ஓட்டிங்களா? நான் முன்ன மாதிரி எல்லாம் ஓட்டி செய்யறது இல்லைங்க. ஓட்டியா? டேய் உனக்கு காது கேக்காதா? காசெல்லாம் தேவையில்லைங்க, நீங்க உள்ள போய் வந்து கொடுத்தாலே போதும். கேட்காத இந்த காதை வச்சுன்னு கேட்டு கிட்ட உக்காரதே முதல்ல தப்பு. இதுல காசு வேற கேக்குறியா? பண்ணு தலையா. ஓப்பனிங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு O5 பிளாட்டை நம்மளே கண்டுபிடிக்க வேண்டியதுதான். நாம பாக்காதா? ஐயோ, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஹலோ சோனா, நான் தான் சில்பா குமார் பேசுறேன். டோர் திறந்ததா இருக்கு, நீ வா. ஓ, இன்று முதல் இரவு திறந்திருக்குன்னா மூடி இருக்கு, நம்ம தரப்போம். ஒரு நிமிஷம், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுவேல நான் என்ன பண்றது? அது வரைக்கும் அந்த ஜன்னல் ஸ்கிரீனுக்கும் தலகாணிக்கும் உர போட்டுட்டுருங்க, நான் வந்துடுறேன். அடி பாவி, வீடை சுத்தி ஜன்னல் வச்சிருக்காளே, எப்படியாவது போடுவோம். டேம்பரிங் பண்ற பொண்ணை லவ் பண்ண தப்பா போச்சு. ஓப்பனிங்கே பிரேக் போட்டா. வாங்க ஆண்டி. யாரும் அது பரண மேல உட்கார்ந்துருக்கிறது? அந்த பரணியை கிளீன் பண்ண வந்திருக்காங்க ஆண்டி. முதல்ல ஜன்னல் வரைய போட சொன்னா, ரெண்டாவது தலகாணி வரைய போட சொன்னா, இப்போ பரண மேலே ஏற்றி குப்பியை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒன்றும் பெட்ஷீட் மடி சொல்ல போல் தெரியுது. இவளை லவ் பண்ணதுக்கு இன்னும் அனுபவிச்சு தான் என்ன எலி புழுக்க. ஆடி பாவி, உன்னை பார்க்க வந்ததுக்கு அனுபவிக்கிறேன். இவனா இந்த வேலைக்கா இப்படி வந்த? நீ மட்டும் நான் கவர்னர் வேலையை பார்க்குறேன். ஒழுங்காக வண்டி தொடர டூம்லெட் தலையா. காது கேட்கலனாலும் கவுண்டர் கரெக்டாக கொடுக்குறான் பார். கம்மநாட்டி, இந்த குப்பையை எங்கே போய் கொட்டுறது? ஆமாம், சோனா இப்போ எவனும் வரமாட்டான்ல? இனிமே வரமாட்டான் ஜாலி. இப்போ எவன்டா? ஐயோ, யாரும் தெரியலையே. தபனுக்கு தரகதிரி. ஐயோ, எங்க மாமா வந்துட்டாங்க, சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கோங்க. நிறுத்தரி, பாத்ரூம் தானே போய் ஒளினா? சீக்கிரமா போய் பயப்படுற மாதிரி நடிகாரி பிளானோட தான் கூப்பிட்டுருக்கா. வாங்க மாமா. எங்க மாமா போறீங்க? பாத்ரூம் போயிட்டு வந்துடுறமா. ஒரு நிமிஷம் டீ சாப்பிட்டு போங்க. ரொம்ப நேரமா அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், போயிட்டு வந்து சாப்பிட்றமா. யாரா நீ? பாத்ரூம் அடைச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதான் சுத்த பத்திட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, சீக்கிரம் பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு மாடிக்கு வா, டேங்கை க்ளீன் பண்ணணும். எந்த டேங்கை சொல்லிட்டு போகிறான்? அடி பாவி, உன்னை லவ் பண்ணதுக்கு பாத்ரூம்லாம் கழுவுட்டி. அடி இது என்னது? வேலைக்காரி புடவை. வேலைக்காரி புடவை முதல் முதல்ல துவைச்சாலும் நானாக தாண்டா இருப்பேன். நீ என்ன துவைச்சத்துனியோ துவைச்சிருக்கா? இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு? டே அக்னி சட்டி வாயா, வரண்டா, வாயில் அடுப்பு கறி அள்ளி கொட்டண்டா உனக்கு. சில்பா குமார். என்னம்மா, வேற என்ன வேலை இருக்கா? நாளைக்கு வந்து செய்கிறேன். போடிங் லவ்ன்ற பேரில் கூட்டின்னு வந்து வீட்டில் ஒரு தாய் இல்லாத பிள்ளை எவ்வளோ வேலைடி வாங்குவேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டி, வலையில் சிக்கனும் மீனும் காதலில் விழுந்த ஆணும் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. எங்கள் ஏரியா பக்கவா, எங்கள் ஆயாவோட சொல்லி தொடப்பக்கட்டில் அடிக்கிறோம் உன்னை. மூஞ்சியை பற்றி அவளுக்கு பயப்படாது, பயப்படாதப்பா, மனுஷன்தான், ஒர்க்கு அதிகம். ஐயோ, நல்ல வேலைக்காரண்டா. உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரிய மாட்டேந்து. அம்மா, நான் தான் பஞ்சர் ஆனு பார்த்தா என் வண்டியும் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன மாமா, வேலைக்கு போயிட்டு வரியா? என் ஆள் வீட்டில் ஆள் இல்லைன்னு கூப்பிட்டாடா, அதான் பெண்டு கேட்டிட்டா. ஏய் மாமா, வால் வீட்லையுமாடா, ஏழு வீட்லேயும் அவன் அம்மா இல்லைன்னு வர சொன்னா. ஒரே வேலை, இடுப்பே விட்டு போச்சுன்னா பார்த்துக்கியா. கை நீட்டு. என்னோட அதிகமாக வேலை செஞ்சுருப்பான் போல்து, கைரேகே காணும்.
அம்மா இது மாதிரி சமயத்துல என்ன விட்டு போற பத்தியா மாமா சத்தியமா சொல்றேன் அடுத்த முறை போகும்போது கண்டிப்பா உன்னை கூட்டி போறேன் நான் உட்காந்துக்கிறேன் மாமா நீ வேலை செய் அம்மா இருந்தாலும் எப்படி மாமா முன்னாடி நான் ஏய் வேலை செய்யந்தாண்டா அவனா சி கையடு பாம்பே பாகாதரே எனக்கு ஒரு டீ சொல்லு மாஸ்டர் ஒரு டீ ஒண்ணு மாமா உடம்பு ஒரு மாதிரி ஆகுதுடா லைட்டா ஒரு கட்டிங் போடு மச்சே சரியா போயிடும் அது இல்லடா டேய் உனக்கு என்னடா பிரச்சனை ஒரு அழகான பொண்ணை பார்த்தா என்ன தோணும் நம்ம கிடைக்காதான்னு தோணும் அதே பொண்ணை கட்டி பிடிச்சா நீ போய் சொல்றன்னு தோணுடா ம் ஏய் மச்சி அதுல முடி இருக்குதுடா மாமா சரகுல முடி இருந்ததுன்னு நினைச்சா உறவு நீடிக்க மாட்டா யாருக்கு டாக்டர் காவணுக்குமா ஏய் புளிப்பா பேசாதப்பா ஏய் மிக்கி மவுஸ் அப்ப ஸ்வேதாக்கு எனக்கு உறவு நீடிக்குமா அது எப்பறா உனக்கு ஸ்வேதாக்கு இது ஸ்வேதா முடி தாண்டா மச்சி இந்த லவ் அண்டால என்ன பண்றோம் தெரியுது இல்லல நான் ஒரு விஷயம் சொல்றேன் மாமா காரணம் சொல்லி தொலை காதல சொன்னா அண்ணன் கிட்ட சொல்றதும் காதலனியே அண்ணான்னு சொல்றதும் பொண்ணுங்களால மட்டும் தாண்டா முடியும் என்ன கச்சா சாரி மச்சான் ஒரு வெறியில கஷ்டம் மச்சான் வெறியில கச்சியா ஏண்டா என் நெஞ்சு நான் மதனப்பள்ளி மாங்காவா வெறியில கச்சன்ற வா ஐயோ வெட்டினரி டாக்டர் தந்திருப்பானு தெரியலையே ஏ சகிலா ஏந்திரி சகில கடைசி போல மாதிரி இருந்து சகிலா போட ஏய் தலை மேல கை வைக்காத தமிழ்நாடு கொந்தளிக்கும் கர்த்தரே இந்த பிள்ளைகளை மன்னித்து விடுங்கள் கர்த்தரே புக் எல்லாம் அப்படியே இருக்குது பீரச்சு அப்பாவோட மூஞ்சி நல்லா வண்ணானுங்க அப்படியே இருக்கு மாமா பீர சரியில்லை மாமா தலை வழியா இருக்குடா சொந்த காசுல வாங்கிக்கூடிய நல்லா இருக்கும் நீ மூடு மாமா சட்டி மாத்தி போட்டுக்கண்டா ஏன் நேரா போட வேண்டியதுனா அது இல்லடா நேற்று ரெட் கலர்ல போட்டுருந்தா இப்ப ப்ளூ கலர்ல இருக்குடா காட்டு இங்க பாரு என்ன அதான் மாமா விசத்து குஷ்டம் மாமா ஏய் லூசா நீ இதுக்கு போய் எவனா விசத்த கூடி போனா நான் குஷ்டுனடா மாமா தொண்டெல்லாம் எரியுதுரா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வரையா மாமா ஒரே சூடாயிடுச்சு நீ இப்போ நல்லா தலைக்கு என்ன வச்சேன் குளிர் சூடு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாடா வாரம் வாரம் இதே வேலையாக போச்சு உனக்கு ஆடா கூர்கருக்கு பிறந்தவனே ஹலோ ஹலோ சார் நாங்கள் பிஎஸ்சி இன்சூரன்ஸ்லேருந்து பேசுகிறோம் பேசுங்க கொஞ்சம் அதில் அவனே போய் பார்த்துக்க சொல்லுமா சி வெயிடி போன ஐயோ சித்திரவதை பண்ணுறானுங்களே ஐயோ ஏதோ பேய் வர மாதிரியே தெரியுது ஓ கேவியா ஐயோ ஐயோ என் தலை எழுத்து உசுரா வாங்குது மலமாடு பார்த்த படத்தையே எத்தனை தடவை பாப்ப டிவியை பார்த்தியே என்னைய பார்த்தியா என்னாச்சுப்பா விஷத்தை குஷ்டம் கேவியே நம்ம வீட்டில் ஏது விஷம் நம்ம வீட்டில் நீ தான் விஷம் எனக்கு தெரியும் என்ன சோகமா இருக்க என் பிள்ளைக்கு எனக்கு சண்டைப்பா என்ன சண்டை அவ வச்சிருந்த சரக்கு நான் குடிச்சிட்டேன்பா அதுக்கு போய் என்ன அடிச்சிட்டேன்பா
ஆனா எனக்கு வந்தது போற ஆத்திரம் என்னன்னா பையனை போட்டு அடிச்சிட்டீங்களா அடடி ஒண்ணு வலி தாங்க முடியாம கத்து கத்துற கத்திட்டேன்பா நான் போட்ட சத்தத்துல உள்ள கரையம் பொண்டாட்டி வெளியில ஓடியாத்துட்டா அப்ப அக்கா அடிச்சிருக்குமே அட அறிவு கட்டவனே குழந்தைக்கு வச்சிருக்கிற சரக்க நீ ஆண்டா குடிச்சன்னு சொல்லி போலா போலான்னு பொழுதுட்டா போலா போலான்னு பொழுதுட்டா ஆத்திர தாக்க முடியாம உள்ள போய் தூக்கு பாட்டிக்கிட்டப்பா அப்படி இருந்து கதவை பொழுதுகிட்டு வந்து மறுபடியும் என்ன போல போல பொழுதுட்டாப்பா தூக்கு போட்டதுக்கு மானே அட அவ வாங்கி வச்சிருந்த புது போடல தூக்க மாட்டேனா சரி சரி விட்டேன் விட்டேன் இன்னைக்கு மல்லிப்பூ எங்க நிக்குது என்னது மல்லிப்பூவா அந்த பக்கம் இருக்கு பாரியா ஆல் இந்தியா பர்மிட் நிக்குது நித்து எக்ஸ்கியூஸ் மீ இந்த போட்டோல இருந்து பாத்துறீங்களா பார்க்கல என்ன பாக்குறியா ஐயே தா பாக்குற மாதிரி இருக்குற அத நீ சொல்லாத அப்ப ஐயோ எவ்வளவு நேரம் பாத்துற போ கேடு வண்டியா போய் வேற வண்டியா போ எவனா லாரிகார வரான பாரு எக்ஸ்கியூஸ் மீ செவுட்டி செக்யூரிட்டி இந்த போட்டோல இருந்து எங்கயாவது பாத்துறீங்களா அடே இவன் பில்லாவ நடிச்சிரானே அவன் தானா நடிச்சிருக்கான் இவன் பில்லால நச்சு வந்தா நீ படு இட்ஸ் ஓகே தட்ஸ் ஆல் போலாம் வரியா எவ்வளோ பார்த்துக்கலாம் வா ஐயா பார்த்துட்டு போகிறதுக்கு வந்துக்கிறேன் ₹500 ₹500 ஐயா டெய்லிங்க தானே நிற்பேன் ஆமாம் அப்போது 2 நிமிஷம் மட்டிக்கலாமா அட புறம்போக்கு நான் என்ன வசந்தங்க அவன் நடத்துனுங்கிறேன் இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறிய போ வேலையை பார்த்துன்னு போயன்ற ஐயா ஓவரா பண்ணுறேன் ஹலோ அப்பா சார் இல்லையாப்பா அவன் ரூமில் இருக்கான்பா அப்புறம் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குப்பா ஆமா என்ன வேலை செய்யற எல்லாரும் கூட்டு போயிட்டு கூட்டு வந்து விடுற வேலைப்பா ஸ்கூல் பஸ் ஓட்டுறியா அப்படியே வச்சுக்கலாம்ப்பா வாழ்த்துக்கள் 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 நீ யாவது சொல்லக்கூடாதப்பா அவனை வேலைக்கு போனு ஹலோ ஹலோ சொல்றேன்ப்பா ஆட்டோ ஓட்டினா கூட நல்ல காசுப்பா அவங்க வீட்டாண்ட 40 வயசுல ஒரு ஆண்டி தானே ஓட்டினுக்கிறான் வாழ்த்துக்கள் என்னப்பா சொல்ற என்னது ஒரு பொண்ணு க்ளவ் சொல்ல பின்னாடி போயினே இருந்தப்பா அவ ஒரு சந்துக்குள்ள போனா அந்த சந்துக்குள்ள போட்டு என்ன செம்ம அடி ஆச்சாப்பா நீ என்னப்பா பண்ணே அடி தான்பா வாங்குனே அப்புறம் அவன் என் கழுத்துல இந்த செயினை புடிங்க நான் வான் போயினேன்ட்டா ஜோனு மழை வந்ததுப்பா மழையில மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு அப்படின்னு ஒரு பாட்டை பாடி நேரா வீட்டுக்கு வந்தேன்ட்டப்பா எப்படிப்பா வாய்ஸ் நல்லா இருக்கா ஏன்ப்பா காரி துப்புறீங்க டேய் சரிப்பா இதே மாதிரி தான்ப்பா நீங்கள் காதலுக்கு மாதிரி படம் பார்த்தீங்களாப்பா விஜயம் சாலினியும் டச் பண்ணாமே லவ் பண்ணுவாங்கப்பா அதே மாதிரி ஒரு பொண்ணை நான் டச் பண்ணாமே லவ் பண்ணேன்ப்பா இடையில ஒருத்தன் வந்து டச் பண்ணி கொண்டு போயினேன்ட்டான்ப்பா 1000 தான் இருந்தாலும் நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அஞ்சலின்னு ஒரு பொண்ணை 5 நிமிஷம் தான்ப்பா லவ் பண்ணேன் திடீர்னு பிடிக்கலன்ட்டா ஏன்னு கேட்குறேன் மூஞ்சி பெருசாலி மாதிரி இருக்குதுன்றாப்பா நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்ப்பா ரொம்ப அழகாக இருப்பேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களாப்பா போட்டு அனுப்பிச்சுட்றோம்ப்பா 100 மார்க் போடுவீங்க அப்பா ஒரு செகண்ட்ப்பா இல்லைப்பா சூசைட் பண்ணிக்கோப்பா வாங்க சாமி பேப்பர் போட்டுப்பா போது வந்துச்சா அப்பா நான் உங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன்ப்பா அப்படிலாம் பேசுறீங்க சூசைட் பண்ணிக்கோப்பா அப்பா இப்படிதான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது திருசான ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுப்பா ஆமாப்பா ஏன்பா டீ போடவா காபி போடவா என்ன தூக்கி கீழே போடா டீ போட தான் எத்தனை வந்தேன்ப்பா அப்பா நீ போனை வச்சுன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போடணுங்கப்பா நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படிதான் 7ஆம் கிளாஸ் நான் படிக்கும் போது என்னப்பா குக்கர்ல சாப்பாடு வச்சிருக்கீங்களா விசில் அடிக்குது பாத்தீங்களா என் கதையை கேட்டு நீங்களே எப்படி அழுகுறீங்க பார் அடுத்து கதை சொல்றேன் பயங்கர கதறி கதறி மாமா போனா வாய் வட்டிக்காரன் போறான் பார் ஏய் நான் கூட வட்டிக்காசு தரணும்டா நாயர் நாட்டை விட்டா நாயரு மாமா
டீ சலா டீ மாமா அடி நான் என்ன சொல்றா ஏய் நானே கடை சொல்லி சாட்னுகிறப்பா என்ன மாமா காண்டா கேரியா நானா இருக்கா நீ நின்னா ஏன் இவனை பத்தி உனக்கு தெரியாது மதன் பசம் கூட நீ உதவும் போது கூட நானும் உதவணும்டா நார்வே வாடா வாங்கண அடிதானே வாங்கண அத போய் பெருமையா சொல்ற ஏய் போங்கடா அவன கூட்டும் போ என்ன மாமா இப்படி சொல்ற ஆறு பேர்னா நீ அடி வாங்கிருப்பண்டா 16 பேர் அது பத்தாதுன்னு பக்கத்து இரு பசங்க கூப்பிடாமாமா அந்த பயத்துல தான் மாமா எஸ் ஆயிட்டோம் அந்த பசங்களை பத்தி தான் உனக்கு தெரியலம்மா அவங்க ஏரியால எவ்வளவு வெயிட்னு நாங்க மட்டும் அவங்க கூட நின்று இருந்தேன்னு வச்சுக்கியா எல்லாரையும் வீடு பூந்து வச்சிட்டு இருப்பான் உனக்கு என்ன முதல் டைமா அப்ப சொம்புங்கிறிய 11 பேரை ஓட விட்ட தெரியுமா சரி விடும் வச்சு அவனுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் போயிருப்பானுங்க ஏய் நான் கலாகிறியா செம்ம அடி வாங்குவேன் பே மாமா நீ வாங்காத அடியாடா என்ன மாமா கோச்சினியா சாரியா மாமா கோச்சுக்க ஜாலியாடா என்னடா பிதாவே பிதாவே இந்த பிள்ளைகள் மேல இருக்கும் சாத்தான்களை விரட்டி விடுங்கள் பிதாவே விரட்டுங்கள் பிதாவே விரட்டுங்கள் பிதாவே ஆமீன் மச்சான் டீ சொல்லு காசு நீ தான் கொடுக்கணும் மாஸ்டர் 5 டீ 1 காபி காபில சக்கரைய கம்மியா போடு மத்ததெல்லாம் தண்ணி கம்மியா ஊத்துற வரக்காத பியூட்டி பேய் மாதிரி இருக்கல்ல நீ கூட தான் ஜெனிவா குரங்க ஜப்பான் குரங்க மாதிரி போறீங்கடி நான் என்ன ஃபீல் பண்ணனடி மூஞ்சி முகரியம் பாரு மாமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு எல்லாம் சொல்ற கேளுங்க சொல்லு சொல்லு பொண்ணுங்க மனசு தோசை மாதிரி ஒரு பக்கம் வெள்ளையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கருப்பா இருக்கும் ஆனா பசங்களோட மனசு இட்லி மாதிரி எல்லா பக்கமும் வெள்ளையா தான் மாமா இருக்கும் இப்ப என்னடா சொல்ல வர இப்ப எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல வரேன் இட்லி சாப்பிடலாமா காதுல ஏத்து லவ்லியா கிரி எப்படி மச்சி காலையில இருந்து லுங்கி அலசது நோண்டி கேக்காத என் பொண்ண பார்த்த நானும் ரொம்ப நாளா பார்த்து நேரங்கா உசாரே ஆக மாட்டேன்னு நீ கொஞ்சம் சொல்ல வா மூஞ்சிக்கு என் பொண்ணு கேக்குதா மூஞ்சி பேர பரம்போக்கு பரம்போக்கு இரு உங்க அம்மா வந்து சொல்றா அக்கா உன் பொண்ணாண்டி கொஞ்சம் சொல்லு